ஸோ ஹலோ வணக்கம் மந்தனம் ஃபில்லாஸ்னா உங்கள் பேஜ் ஆஃப் ஃபிலோஸ் சேனல் ஹோஸ்ட் ஜக்கு ஜிவா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் வந்து சீரீஸ் பார்க்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஓப்பனாக சொல்லிட முடியாது. பிகாஸ் சீரீஸ் பார்க்குற எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி. இந்த மீன்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம தமிழ்நாட்டில் சீரீஸ் பார்க்குற கேங் வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இப்போதைக்கு சொல்கிறேன், ஃபியூச்சரில் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்மியான பேரில் வந்து அதிகமான ஃபேன் பேஸ் இருக்கிற சீரீஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று பியூராக சொல்லிடுறேன். இதில் சொல்ல போகிற சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நிறைய பேர் சொல்லி பரிச்சயமாக கேள்விப்பட்ட சீரீஸ் தான். இப்போ நிறைய பேர் பேசிக்குவாங்க தெரியுமா, அரே மச்சான் இது போகிறா நல்லா இருக்குண்டா அப்படின்ற மாதிரி அப்படி வாய்மொழியாக பரவி தான் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் சர்வ் பண்ணி பார்க்குறவங்க இருந்தாலுமே இந்த மாதிரி வாய்மொழி சொல்லி பார்க்குறவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து பேசிக் க்ரைட்டீரியாவாக வச்சு தான் இந்த வீடியோவில் வந்து சீரீஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப் சீரீஸ் டிசி மார்வல் அனிமே இது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே தமிழில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து மறக்காமல் நம்ம சேனல் வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆல் அப்படின்னு போட்டிருக்கோம், அதையும் கிளிக் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு பொசிஷன் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நாலு பொசிஷனில் ரெண்டு பொசிஷனில் ரெண்டு ரெண்டு சீரீஸ் வருது. இப்போ ஃபோர்த் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டார்க் சீரீஸு. ஸோ கண்டிப்பாக டார்க் சீரீஸ் வந்து இந்த லாக்டவுன் போட்டாங்க தெரியுமா, லாக்டவுன்னா இந்த லாக்டவுன் இல்லை 2020 போட்ட லாக்டவுன் டைமில் தான் வந்து நிறைய பேர் பேசி ஆரம்பித்த ஒரு சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டார்க் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் அப்போ வந்து அது அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தலாக பார்க்கப்பட்டு அதுக்கப்புறம் பேசப்பட்டு இப்படியே வாய்மொழியில் பரவி தான் வந்து நிறைய பேர் பார்க்க வச்ச ஒரு சீரீஸ் அப்படின்னா வந்து கண்டிப்பாக டார்க் அப்படின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணு சீசன் தான். ஸோ மூணு சீசன் அப்படின்றப்போ வந்து கண்டிப்பாக வி கேன் கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு இது கூட அந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் அப்படின்ற வர்றதுனால டைம் ட்ராவல்னாலே நம்மளால கொஞ்சம் குதூகலமாயிருவாங்க. ஸோ இதன் மூலமாக பரிச்சயமாக எல்லாருக்கும் தெரியப்பட்டு பார்க்கப்பட்ட ஒரு ஃபேமஸான சீரீஸ் அப்படின்னா வந்து கண்டிப்பாக டார்க் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது. ஸோ ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிற இன்னொரு சீரீஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸ் சீரீஸு. ஸோ இந்த பாய்ஸ் சீரீஸ் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்குது. நான் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து தமிழ் லாங்குவேஜில் விட்டாங்க அந்த சீரீஸை, அதாவது ஐ மீன் தமிழ்லையுமே டப் பண்ணி விட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ சீரீஸ் பார்க்காதவங்க கூட கண்டிப்பாக அதோட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியுமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு மெயினான ஃபேக்டர் என்னன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாய் சீரீஸ் எடுத்து பிரேக் டவுன் பண்ணுறதோ ரிவ்யூ பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்க தமிழ் லாங்குவேஜில் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் ஹீரோ ஜான்ராவுக்கான அந்த ஒரு டோனை டோட்டலாக பிரேக் பண்ணி ஒரு புதுவிதமான ஒரு செட் ஆஃப் விஷுவல்ஸில் காட்டினதுனால தான் இந்த சீரீஸ் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகியும் கூட பயங்கரமாக ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா தமிழில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா தமிழ் டப்பிங் வந்து அதில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், பட் இங்கிலீஷில் பார்த்தவங்களுக்கும் தமிழில் பார்த்தவங்களுக்கும் வந்து நான் சொல்கிற டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பொசிஷன். தேர்ட் பொசிஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீரீஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கிங் பேட். ஸோ இந்த பிரேக்கிங் பேட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் லைஃப் டைம் சீரீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எத்தனை பேருக்கு மோஸ்ட் ஃபேவரேட் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் கொஞ்சம் ஸ்லோ பேசிங்காக ஸ்டார்ட் பண்ணாலும் எண்டிங் போறப்போ கியர் ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி சீசனுக்கு சீசன் வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி நச்சுன்னு எந்த இடத்துல முடிக்கணுமோ அந்த இடத்துல முடிச்ச ஒரு சீரீஸ் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா நியர் டு த பெர்ஃபெக்ட் எண்டிங் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டர்ன் சைட்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஃபேமஸான சீரீஸ். ஈவன் கேம் ஆஃப் த்ரோன்ஸும் இதுக்கும் வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ரேட்டிங் எல்லாத்துலயுமே பிரேக்கிங் பேட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ப்ரிஷியஸான கண்டென்ட் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகல அப்படின்றதான் ஒரு கசப்பான உண்மை. பட் ஸ்டில் தமிழ்நாட்டில் பிரேக்கிங் பேடும் பார்க்குறாங்க, பார்த்துருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து வாய்மொழியாக சொல்லி தான் பார்க்க ஆரம்பிச்சது அப்படின்றது ஒரு உண்மை, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் சர்வ் பண்ணியா யாருமே வந்து கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ என்ன மாதிரியோ உங்களை மாதிரியோ யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கடா அது பாருடா ட்ரை பண்ணுறா அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லி தான் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. எனக்கே இன்னொருத்தன் சொல்லி தான் நான் அதை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அதை வந்து தேர்ட் பொசிஷன் வைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கிற இன்னொரு சீரீஸ் எது அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸு. ஸோ அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமெரிக்கன் சிட்காமு. அந்த சிட்காம் சீரீஸ் வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்லை அக்ராஸ் த வேர்ல்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண சீரீஸு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன்லாம் இருக்கான், அவன் எப்படின்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதை ஆக்சுவலி அவன் பார்த்து முடிச்சிட்டான். பார்த்து முடிச்சதே பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி திருப்பி சாப்பிட்றப்போ அதை பார்க்கறது, சும்மா
அதாவது நோண்டணும்னாலே ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலே வந்து செல் எடுத்து அதை உட்காந்து பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர அந்த சீரீஸ்க்கு அடிக்ஷன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது உண்மை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரியான ஜான்ரில் தான் அந்த சீரீஸே வந்து மூவ் ஆகும். பயங்கர காமெடியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வெளியே பேசாத ஒரு சீரீஸ் அப்படின்னுமே நான் வந்து சொல்லலாம். இது வந்து எப்படி சொல்கிறது, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அண்டர் ரேட்டட் சீரீஸ் அப்படின்றதா ஒரு உண்மை. ஸோ இதை பற்றி கேள்விப்படாதவங்க இல்லை கேள்விப்பட்டு பார்க்காம இருக்கிறவங்க கண்டிப்பாக யூ ஷுட் கிவ் அட் ட்ரை அப்படின்றது வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ அடுத்து செகண்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆனோம் அப்படின்னா வந்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்கா அப்படின்னு வந்து கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஸோ இந்த காட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண ஒரு சீரீஸ் அப்படின்னு நான் வந்து ஆணி வேற அடித்து சொல்லிடுவேன். தமிழ்நாட்டில் நிறைய பேர் சீரீஸ் பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறது, நிறைய பேர்னா வந்து கொரோனாவுக்கு முன்னாடி சொல்கிறேன், கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு அந்த லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடி நிறைய பேர் வந்து ஒரு சீரீஸில் மூழ்கின காலம் இருந்தது அப்படின்னா வந்து அதில் கண்டிப்பாக கேம் ஆஃப் த்ரோன்ஸோட பங்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இருந்தால் வந்து சீரீஸே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து சீரீஸோட ஸ்டார்டிங் மெயின்டாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருந்திருக்கும். நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னா வந்து கொரோனா லாக்டவுன்லாம் போன வருஷம் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து வந்து நிறைய பேர் வந்து சீரீஸ்க்குள்ளே வந்திருப்பீங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸோட கிளைமேக்ஸ் வந்து என்னதான் கொஞ்சம் சொதப்பலாக இருந்தாலும் அதை வந்து சொதப்பல்னு சொல்ல முடியாது, அவங்க அந்த மாதிரி தான் எழுதியிருக்கானுங்க. பட் ஸ்டில் அது வந்து நம்ம சில பேர் சொதப்பல்னு எடுத்துக்கிறான், சில பேர் ஓகேன்னு எடுத்துக்கிறான். ஸோ அதை நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ என்னதான் கொஞ்சம் அது வந்து நம்ம நெருடலாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சீசன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் டாப் நாச்சாக சூப்பராக போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்காத ஆளே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சீரீஸ் பார்க்குற ஆளுங்களுக்கு நடுவில் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இது சொல்கிறதே மகா தப்பு, பட் ஸ்டில் சொல்லிக்கிறேன், பார்க்காத யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ ஷுட் கிவ் அ ட்ரை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி த ஒன் அண்ட் ஒன்லி மணி ஹைஸ்ட் தான் வந்து ஃபஸ்ட் பேஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் வந்து ஒரு ரெண்டாக டிவைட் பண்ணலாம். என்ன டைம் லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி, கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம். ஸோ கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி அப்படின்ற கேங்கில் தான் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சீரீஸ் எல்லாமே வந்துடும் எக்ஸப்ட் டார்க்கு. ஸோ நான் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரீஸ் பார்க்குறவங்களோட எண்ணிக்கையை வந்து அதிகமாகவே பூம் பண்ணி விட்டது அப்படின்னா வந்து மணி ஹைஸ்ட் வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மணி ஹைஸ்ட்னால தான் வந்து நிறைய பேர் வந்து சீரீஸ்க்குள்ளே இறங்க ஆரம்பித்தாங்க. ஈவன் டார்க் சீரீஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமில் தான் வந்து நிறைய பேசப்பட்டு நிறைய பேரால் பார்க்கப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் சீசன் த்ரீ வர்றப்ப தான் வந்து நிறைய பேர் சீசன் ஒன் டூ முடிச்சு டேரக்டாக சீசன் த்ரீ வந்தாங்க. அதுக்கு முன்னாடி டார்க்னா என்னென்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அதுக்கப்புறம் தான் வந்து பரவாயில்ல எல்லாராலையும் பேசப்பட்டு பார்க்கப்பட்டுச்சு அப்படின்றது ஒரு உண்மை. ஸோ அதே லிஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து மணி ஹைஸ்ட் வருது. மணி ஹைஸ்ட் வந்து எப்படின்னா வந்து ஃபோர் சீசன் வந்து ரிலீஸ் ஆனப்போ தான் வந்து கரெக்டாக அந்த லாக்டவுன் டைம் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து இது பயங்கரமாக ஹிட் ஆகவும் வெளியே வந்து நிறைய பேரால் பேசப்பட்டு ஓ மணி ஹைஸ்ட் நல்லா இருக்குமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சீரீஸில் ஃபஸ்ட் டைம் காலடி எடுத்து வைக்க ஒரு காரணமாக இருந்த ஒரு ஃபேக்டர்னா மணி ஹைஸ்ட்னு நான் சொல்லுவேன். நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக சீரீஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் மணி ஹைஸ்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருப்பாங்களா அப்படின்றது வந்து டவுட் தான். இப்போ சீரீஸ் பார்க்குற கேங்களே பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா வந்து பெரிய சீரீஸாக பார்க்கக்கூடாது, அதாவது எட்டு சீசன் பத்து சீசன் இருக்கிற சீரீஸ்லாம் வந்து நான் பார்க்கக்கூடாது, சின்ன சீரீஸாக இருக்கணும், ஒரு மூணு நாலு சீசனில் இருக்கணும். ஸோ அந்த மூணு நாலு சீசனே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர கிரிப்பாக சூப்பராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மணி ஹைஸ்ட் இஸ் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் த க்வெஸ்டின் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது வந்து இந்த லிஸ்ட்டில் விட்டு போச்சு அப்படின்னு வந்து மன குறைவாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதில் முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீரீஸ் மட்டும் தான் தமிழ்நாட்டில் வந்து அதிக பேர் பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து பரவாயில்ல பேசப்பட்டு நிறைய பேரால் பார்க்கப்பட்டது மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்போ ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக என்ன பார்க்குறான், இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுக்கணக்காக சீரீஸ் பார்த்து வச்சிருக்கேன், எனக்குலாம் வந்து இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நான் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட முடியாது, அதான் ஒரு ஃபேக்ட்டு. பட் ஸ்டில் இப்போ வந்து கம்மியான அமௌண்ட்டில் ஒரு பிகினராக ஆரம்பிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதான் ஒரு உண்மை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடுத்தோடனே இப்போ யாருமே வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் பார்க்க மாட்டாங்க, பட் இந்த அஞ்சு சீரீஸோ ஆறு சீரீஸோ பார்த்தவங்க கண்டிப்பாக அடுத்து வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் ட்ரை பண்ணலான்ற ஒரு ஐடியாவுக்கு போவாங்க. ஸ்டார்டிங்கிலே பீக்கி பிளைண்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறவன் ஒரு ரெண்டு எபிசோட் நிப்பாட்டிட்டு போயிடுவான், பிகாஸ் அதோட ஸ்லோ பேஸ்னஸ் வந்து அவனுக்கு புரியாது, அதில் என்ன சொல்ல வரான்னு அவனுக்கு தெரியாது. ஸோ இதான் வந்து கான்செப்ட், ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.